بسم الله الرحمن الرحيم باب إكرام أهل بيت رسول الله صلى الله عليه وسلم وبيان فضله இந்த பாடம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அகலபைத் என்று சொல்லப்படக்கூடிய குடும்பத்தினரை கண்ணியப்படுத்துதல் மற்றும் அதன் சிறப்புகளை பற்றி விளக்கக்கூடிய பாடம். அகலபைத்துகளை பற்றி குர்ஆன் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறார். குறிப்பாக ஒரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், சூரா அல் அஹ்ஸாப் 33வது வசனம், இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிபா அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வயுத்தஹிரகும் தத்ஹீரா. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாடுவது என்னவென்றால், உங்களை விட்டும் அசுத்தங்களை போக்க வேண்டும் என்றும் உங்களை சிறந்த முறையில் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றுதான் அகில வைத்துகளே உங்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனைவர்களும் அகில வைத்துகளில் கட்டுப்பட்டவர்கள். அவர்களை பற்றி அந்த வசனங்களில் சூரா அல் அஹ்ஸாப் 30வது வசனம் முதல் அல்லாஹு தஆலா பல விஷயங்களை சொல்கிறார். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், மனைமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா நிஸா அன்-நபி லஸ்துன்ன கஹத், நபியுடைய மனைமார்களே நீங்கள் மற்றவர்களைப் போல இல்லை, நீங்கள் மற்றவர்களைப் போல இல்லை, லஸ்துன்ன கஹதி மினன்னிஸா, மற்ற பெண்களைப் போல சாதாரணமானவர்கள் இல்லை, இனித்த கைத்துன்ன பல தஹ்லான பில் தோம் ஃபயத்மா அல்லதி ஃபி கல்பிஹி மரதோம் வகுல்ல கௌலன் கஃபூரா. எனவே யாராவது வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா அவரிடத்திலே நளினமாக பேச வேண்டாம், பல தஹ்லான பில் தோம், அவரிடத்திலே நளினமாக பேச வேண்டாம், பயத்துமா அல்லது கல்விக்கு மரம் அப்படி நீங்கள் ரொம்ப நாசூக்கா நளினமா ரொம்ப உறப்பாக நீங்கள் வரக்கூடிய ஆண்களுக்கு பேசுனீங்கன்னு சொன்னால் அவருடைய உள்ளத்தில் கெட்ட நோக்கங்கள் கெட்ட எண்ணங்கள் உருவாக்கலாம். இது எல்லாருக்குமே உள்ளதான். அந்நிய ஆண்கள் மட்டும் வீட்டிலே இருக்கும்போது யாராவது ஒரு அந்நிய ஆண்களை கட்டுகிறார், யாரு அப்படி கேட்குறோம், கேட்குறாங்க பெண்கள், பெண்ணாக வந்திருக்கிறேன் அப்படியா, வீட்டில் அவங்க இல்லை வெளியே போயிருக்காங்க வல்லியாசத்துக்கு போயிருக்காங்க சந்தர்ப்பமாக அப்படின்னு சொல்லி, இதான் இந்த பேசும்போது கடினமாக பேசினாலும் ஒரு சரியான காரணத்தை சொல்லி விளையாட்டு தெரியும், வாங்கலை உள்ள உட்காரல கொஞ்சம் டீப்பிங்க இப்போ வந்துடுவாங்க அப்படிங்கிற அந்த கடினமான அந்த வார்த்தைகள் அந்நிய ஆண்களாக இருந்தால் அவருடைய உள்ளத்தில் யாருமே இல்லை தெரியுது அப்படின்னு உள்ள வந்து உட்கார சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெட்ட எண்ணங்கள் அவருடைய உள்ளத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனைவார்கள் பார்த்து அல்லா சொல்லணும் சொல்லிட்டு அதுக்கு முந்தவர்கள் அல்லா என்ன சொன்னாங்கன்னா, யார் மின்குள்ள விபாரிஷத்தின் உபயினத்தின் அதாவது இந்த மாதிரியான கெட்ட எண்ணத்தோடு யாராவது உங்களை விரும்பினால் உங்களை உங்களிடத்தில் வந்தால் அவர்களுக்கு டபுள் மடங்கு தவறுகள் கிடைக்கும், பாவங்கள் கிடைக்கும். மற்ற பெண்களை தப்பான எண்ணத்தில் பார்த்தா எவ்வளோ பாவம் கிடைக்குமோ அந்த பாவத்தை விட பன்மடங்கான பாவம் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த அடுத்த எல்லாம் சொல்லலாம், அவன் எப்பொழுது பின் புண்ணல் இல்லாய் சூழி வத்தாமல் சாதிதன் மூர்த்திய அஜரக மரத்தை, நபீனுடைய மனைமார்களே நீங்கள் அல்லாவுக்கு பயந்து நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால், ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்தால் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நன்மையை விட பன்மடங்கான நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. அப்போ ஒரு தொழுகைக்கு ஜமாத்தோடு சேர்த்து தொழுதா 27 மடங்கு வச்சுக்கீங்களே, அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருந்தால் டபுள் மடங்கு கிடைக்கும். டபுள் மடங்கு காரணம் என்ன, ஒரே
நபியின் மனைவான் அப்படிங்கிற காரணம் தவிர வேற எந்த காரணம் கிடையாது. அப்படின்னா இது நபியினுடைய மனைவான் இருக்கக்கூடிய தனி ஸ்பெஷலான ஒரு அந்தஸ்து தானே. அது மட்டும் இல்லை, நபியினுடைய மனைவாருக்கு எல்லாம் அடுத்து வசனத்துல உபதேசம் சொன்னாங்க, உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் என்ன செய்யுங்கள், அடங்கியிருங்கள், தங்கியிருங்கள். பல தபரஞ்சன தபரஞ்சன ஜாகிரியத்தின் மூலா பார்த்தீங்க சலா, முந்திய மக்கள் அறியாமை காலத்துல ஊர் சுத்தின மாதிரி நீங்க சுத்தாதீங்க. தீமைகளை உங்களை மிக அதிகமாக சுத்தப்படுத்துவதற்காக தன்னியப்படுத்துதல் என்பது தக்வாவினுடைய அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் என்பவர்கள் மார்க்கத்தினுடைய முக்கியமான அம்சங்கள். அல்லாஹ் சொல்கிறான் சூரா அல்ஹஜ் 36-32 வசனம், கண்மணிப்படுத்துவாரோ அது தக்வா சம்பந்தப்பட்டதா என்று கண்மணி நாயகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு ஹதீஸிலே பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அத்திகு உங்களுடைய பிள்ளைகளுக்கு மூன்று விஷயங்களை முதன் முதலாக கட்டிக்கொள்ளும். முதன் முதலாக விவரம் தெரிந்து அவர்கள் வளர்கிற சமயத்தில் முதல்ல அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா, எல்கேஜி யூகேஜியை விட அதை விட முக்கியமா முதல்ல நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது மூணு விஷயம். ஒன்று, ஹுப்ப நபியுக்கும் உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை கற்றுக் கொடுக்கும். ரெண்டாவது, உங்களுடைய செல்லவாரிசம் அவர்களுடைய குடும்பத்தினருடைய முகப்பத்தை கட்டுப்படுத்தும் ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, பத்திராவது குரான், குரான் ஓதுவதை அவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள். இந்த மூணுல கூட ரொம்ப நவீன நவீனுடைய முகப்பத்தை பற்றி தான் சொல்லணும், சொல்லிக் கொடுக்கணும்னு அதிக சில சொல்லு. நவீனுடைய குடும்பத்தாரனுடைய முகப்பத்தை பற்றி தான் சொல்லிக் கொடுப்பாரு. அதுக்கு பின்னால்தான் குரான் சொல்லப்பட்ட விஷயம், காரணம் அது வந்து மனசுல ஏற்படுது முதல்ல சொல்லப்படுது. ரெண்டாவது, நாவும் வரணும். அப்ப நாவும் பழகிறதுக்கு முன்னாலேயே அந்த பிள்ளைங்கள்ட்ட நபியுடைய தன்மையை பற்றி, நபியுடைய அன்பு வைக்கிறதுடைய கட்டாய கடமையை பற்றி, அவனுடைய குடும்பத்தார் என்ன தியாகம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எல்லாம் சொல்லப்பட வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு சஹாபாக்கள் கொடுத்த மரியாதையும் மிக அதிகம். ஜைத் இப்னு ஹய்யா அவர்கள் கூறுகிறார், இன்தலக்கத்து அன வ ஹுசைன் இப்னு சபரா, நானும் ஹுசைன் இப்னு சபரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதரும், வ அம்ரு இப்னு முஸ்லிம், அம்ரு இப்னு முஸ்லிம் என்ற மனிதரும், மூன்று பேரும் சேர்ந்து ஜைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு நாங்கள் போவோம். அவங்க பக்கத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்போ எங்கள் கூட வந்த ஹுசைன் சப்ரா என்ற மனிதர் சொன்னாரே, லக்கது லக்கி தயா செய்த ஹைரன் கத்தீரா, நீங்கள் எல்லாம் பெரிய பாக்கியசாலிகள், நிறைய நன்மை கூடியவர்கள். காரணம் என்னன்னு சொன்னால் சல்லல்லாஹு அவர்களை பார்த்துருக்கிறீங்க, நவீனுடைய ஹதீஸ்களை கேட்டிருக்கிறீங்க, அவர்களோட சேர்ந்து போரெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க, நவியவர்களுக்கு பின்னாங்க நீங்கள்லாம் தொழுதுருக்கிறீங்க அப்படின்லாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறான். யார் சொல்கிறது, ஹுசைன் சப்ரா என்ற அந்த மனிதர் ஜைதுன் அர்த்தம் ரலியல்லாஹு பார்த்து சஹாபாக்களுக்கு சிறப்பு பற்றி சொல்கிறான். அப்போ ஹத்தஸ்னா யா ஸைத் மா சமிஅத்தா மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹத்தீஸ்னா ஜைதுன் அர்த்தம் அவர்களே, நபியவர்கள்ட்டேருந்து கேட்ட ஏதாவது ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறாங்க, யப்னாஃபி என் சகோதரின் மகனே, வல்லாஹி லக்கது கபிரத் சின்னி, எனக்கு வயசாயிடுச்சு, என்ன
வாழ்ந்த காலங்கள் கடந்து போய்விட்டன. இந்த நேரத்தில் நான் எத்தனையோ விஷயங்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன், அதெல்லாம் மறந்துகிட்டு இருக்குது வயசான காலத்தில். பமாஹத்தஸ்துக்கும் பக்குவல் இதுதான் நான் உங்களுக்கு நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. நல்லா பமாலா பல துகள் மொழி, எது தெரியுமோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், எது நினைப்பு வருதோ அதை பற்றி சொல்கிறேன். எனக்கு நினைப்பு வர அதை பற்றி கொஞ்சம் கேட்டு சிரமப்படுத்திடுறாங்க, காரணம் ரொம்ப மறதி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க, சொல்லிட்டு சொல்கிறாங்க. மத்தியில ஹும் என்ற ஒரு இடம், தண்ணீர் துணல், தண்ணீர் ஓடு, அதுக்கு மகத்த நபியர்கள் எல்லாருக்கும் முன்னால் நின்று எங்களுக்கு உபதேசம் பண்றதுக்காக பேசுறாங்க. அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு ஒரு உபதேசம் செய்யறாங்க, நல்ல விஷயங்களை நினைவுபடுத்துறாங்க. அப்ப சொல்றாங்க, அலா மனிதர்களே, பைனமான வருஷம் நான் உங்களுக்கு ஒரு மனிதன் தான். யூஷிப்பா ஏற்றிய ரசூல் ரப்பி ஃபௌஜி, கூடிய சீக்கிரம் எனக்கு மலக்குள் நோக்கியல தூதர் என்னிடத்தில் வந்துவிடுவார், உயிர் வாங்கிறதுக்காக என்னுடைய எண்ணத்தில் வழக்கமாக வருவார்கள். நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் அந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். வானத்தாரின் தீ சகலை இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், எனக்கு பிறகு உங்களுக்கு ரெண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன். அவ்வளவுமா அந்த ரெண்டில் ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய வேதமாகிய குர்ஆன். ஃபீஹி அதிலே அல் ஹுதா வல் நூர், நேர்வழியும் ஒளியும் உண்டு. ஃபஹ்து பி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஸ்தம்ஸிகூ, அதை விட்டு விடாதீர்கள், வளமாக பற்றி கொள்ளுங்கள். ஃபகால லஹு ஹுஸைன், என்னுடைய என்னுடைய குடும்பத்தார் விஷயத்தில் அல்லாஹ்வை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள். அப்போ ஹுசைன் இவர் சபரா அவர்கள் கேட்குறாங்க, அமன் அகில பைத்தி யாருடைய அசை செய்தே, அகில பைத்தி என்றால் யார், செய்துமார்க்கு கேட்குறாங்க, செய்துமார்க்க இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அகில பைத்தினா யாரு, அலைச நிசாவுடைய அகில பைத்தி, நவீனுடைய மடைமார்க்கும் அகில பைத்தியர்கள் தானே கேட்குறாங்க. கால அவர்களுடைய மனைவார்களும் அகில வைத்தியர்களில் கட்டுப்பட்டவர்கள் தான். எனவே தான் அகில வைத்தியர்களுக்கு என்ன சட்டமோ, அதாவது சக்காத்துடைய செல்வம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்ட சட்டத்தில் நவீனுடைய மனைவார்களும் கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அலீரவிலானுடைய குடும்பத்தினரும் அக்கீ தடை செய்யப்பட்டவர்கள் என்று உரிய கண்ணியத்தையும் மரியாதையும் இந்த குடும்பத்தினருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை செய்தி நாற்பது சொல்லியிருக்கிறார். ஆக அகல பைத்தியர்களுக்கு ஒரு தனி கௌரவம், கண்ணியம், மரியாதை, காரணம் அவர்கள் செய்த தியாகங்கள் மிக அதிகம். பின்னால் வரக்கூடிய பாரம்பரியத்தில் உள்ளவர்கள் அந்த தியாகத்திற்கு உரியவர்களாக இல்லை என்றாலும் நபியின் பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்ற சிறப்பின் அடிப்படையில் அவர்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும். இது ஈமான் கட்டுப்பட்ட ஈமான் சம்பந்தப்பட்டது என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அறிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. الحمد لله رب العالمين.